இன்னொரு தடவை சொல்லி தரேன். நாள் நான்கு பிரகாசிக்க எழுந்திடு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. யாருக்கா தெரியுமா? சீனியர்லேருந்து ஒரு அண்ணன், ஜூனியர்லேருந்து ஒரு அண்ணன் வந்து சொல்லுவாங்க. நாள் நாலு பிரகாசிக்க எழுந்திடு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாள் நாலு பிரகாசிக்க எழுந்திடு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாள் நான்கு பிரகாசிக்க எழுந்திடு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாள் நான்கு பிரகாசிக்க எழுந்திடு. எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாள் நான்கு பிரகாசிக்க எழுந்தது. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை. எழும்பி பிரகாசி, ஒளி உன்மேல் வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பட்டது. உன்மேல் உதித்தது. நாள் நாலு பிரகாசிக்க எழும்பிடு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உளித்தது. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாஷ், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. ஒரு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஐந்து தாளந்து நான் சொல்லட்டுமா? தாளந்து, ரெண்டு தாளந்து, ஐந்து தாளந்து நீ கேக்கிறியா? ஐந்து தாளந்தை வாங்கினவன் ஐந்து தாளந்தை சம்பாதித்தான். அநேகத்தின் மேல் அதிகாரியா எஜமானாய் அவன் உயர்த்தப்பட்டான். ரெண்டு தாளந்தை வாங்கினவன் ரெண்டு தாளந்தை சம்பாதித்தான். அநேகத்தின் மேல் அதிகாரியாய் எஜமானாய் அவன் உயர்த்தப்பட்டான். ஸ்டைலு அவர் உண்மை செலக்ட் பண்ணினார். தம் பிள்ளையாக அவர் உண்மை
உன்னை நடத்தி வந்தார். கருவிலே அவர் உன்னை செலக்ட் பண்ணினார். தம் பிள்ளையாக்கி அவர் உன்னை நடத்தி வந்தார். தனித்திருந்து நீயும் ஜெபிக்கும் போது பிரகாசமாய் உன்னை மாற்றுவாரு. தனித்திருந்து நீயும் ஜெபிக்கும் போது பிரகாசமாய் உன்னை மாற்றுவாரு. தனித்திருந்து நீயும் ஜெபிக்கும் போது பிரகாசமாய் உன்னை மாற்றுவாரு. இன்னைக்கு பிரகாசிக்க என்னடா இது சாப்பிட்டுட்டு கழுத்து வரைக்கும் நல்ல அழகா சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். நல்லா சிரிச்சு காட்டுங்கடா. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 5 ரூபா தரேன், கொஞ்சம் சிரிங்கல. அண்ணன் சிரி சிரிச்சு காட்டுங்க. சங்கீத சிரிப்பு சரிங்க பார்க்கலாம். தம்பி மட்டும்தான் அழகா சிரிக்கிறார். சரி ஓகே. இன்னைக்கு என்ன வசனம் சொல்லியிருந்தாங்க? ஏசாயா 60 ஒன்னா ரெண்டாடா? ஏசாயா, சரி அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணல் பறக்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வெரி குட். ஒரு கிளாப் பண்ணலாமா? ஆ ஓகே. கதைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு? நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். என்ன கதை சொல்லியிருந்தேன் நேற்றுக்கே மறந்துருக்கோம். இப்போ போய் என்கிட்ட போய் கதையை கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? சரி, இன்னைக்கு ஒரு வாத்து கதை சொல்லிட்டு மிஷினரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரியா? உங்களுக்கு வாத்து கதை, வாத்து கதை சரியா? ஒரு வாத்துக்கு பேர் அன்பு. என்ன பேர்? இன்னொரு வாத்துக்கு பேர் பொறுமை. என்னது? ஒரு வாத்துக்கு பேர் என்னது? அன்பு. ஒரு வாத்துக்கு பேர் என்னது? இவங்க ரெண்டு பேரும் விபிஎஸ்க்கு வந்தாங்களாம். எங்க வந்தாங்க? எந்த சர்ச்சு விபிஎஸ்க்கு வந்தாங்க? ஜேசிஎஸ் சர்ச்சுக்கு. என்ன பண்ணாங்க? விபிஎஸ்க்கு வந்தாங்க. வீட்டிலேருந்து போகும்பொழுதே அம்மா சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் விபிஎஸ்ல போய் நல்ல பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம் அப்பாட்ட முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரேன்னு. என்னது என்னது? ஒரு வார்த்தை கொண்டு விட்டுருக்கு. கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, அன்பு நீ ஜோமன்னு. அப்படின்ன உடனே இந்த அன்பு ஜோமனுது, ஆண்டவரே இந்த வேலைக்கு நன்றி. எப்படி ஜோமனுது? அன்பு ஜோமனு, இந்த வேலைக்கு நன்றி. நான் கரெக்டாக அமைதியாக போனேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு என்ன வாங்கி தரேன் இருக்கிறாங்க? முட்டை பப்ஸ். ஆண்டவரே முட்டை பப்ஸ் கிடைக்கணும். டீச்சர் ஜோமன்னு சொல்லும் பொழுது என்ன ஜோமனுது? ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கணும்? முட்டை பப்ஸ். ஐயோ டீச்சருக்கு ஏண்டா ஜோமன்னு விட்டோன்னு ஆயிடுச்சு. சரி, ஜோமனி முடித்தாச்சு, அங்கே ப்ரேயர்லாம் நடக்குது. அப்புறம் டீச்சர் முடியும் பொழுது அதே இதை தான் என்ன பண்ண ஜோமனை சொல்லுது. அது அடுத்த ஜோமனு, ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடணும் ஏசப்பா, நீங்கள் எங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன போடணும்? பிரியாணி போடணும் ஏசப்பா. எங்கள் அப்பா எப்படியாவது கோழி வாங்கிட்டு வரதுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இங்கே என்ன ஜபம்? முடிவில் ஜோமனும். ஆண்டவரே கிளாஸை நல்லபடியாக என்ன பண்ணீங்க, நடத்துனீங்க அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை எப்படி ஜோம் பண்ணுது? ஆண்டவர் எங்கள் அப்பா என்ன வாங்கிட்டு வரணும், கோழி வாங்கிட்டு வரணும், அதனால் எனக்கு என்ன கிடைக்கணும், பிரியாணி. சரி, இப்படி எல்லாம் ஜோம் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இவங்க விபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் டூர் போகிறவ. எங்கே போகிறவ? டூர் போகிறவ. வேனு போயிட்டே இருக்குது. டூரில் தான் வேனில் போகிறவ. வேன் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் வேனு பிரேக் பிடிக்கலங்கார். வேன் என்ன பண்ணலை?
பிரேக் பண்ணிக்கல. பொறுமைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ஜோமனது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேன் பிரேக் பிடிக்காம போயிட்டு இருக்கிறக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கவங்களே என்னடா வேனு பிரேக் பிடிக்காம போறதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. அந்த வேன்ல இருக்கிற எல்லாரும் என்ன என்ன பண்ணாங்களா தெரியுமா, அது வரைக்கும் ஒருத்தரும் கீழ்படியவே இல்லை, ஒருத்தர் என்ன பண்ணல, கீழ்படியவே இல்லை. இப்போ வேன் பிரேக் பிடிக்கலன்னு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் இறங்குவீராக, செங்கடலை நீர் இரண்டாக பிளக்க பண்ணினீர். அதுல டீச்சருடைய ஜெபம் தான் பயங்கரம். அதுவும் உங்க இதுல ரோஸ்னு ஒரு டீச்சர் இருக்கவள்ள, அவங்க பயங்கரமா ஜெபம்ன்றாங்க, கர்த்தாவே வேன் பிரேக் பிடிப்பதாக, வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு பயங்கர ஜெபம். ஆனா இந்த பொறுமை டீச்சர் மட்டும் எப்படி தெரியுமா, ஆண்டவரே இந்த வேன் பிரேக் பிடிக்காதனால எங்க எல்லாரையும் ஜெபிக்க வச்சிங்க, அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி. இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் முடிக்கும் வேன் என்ன பண்ணிருச்சு, பிரேக் பிடிக்கல, டீசல் நின்று வேனே நின்று போச்சு. டீசல் இல்லாம வேன் என்ன பண்ணிருச்சு, நின்று போயிருச்சு. இப்ப கவனிச்சு பாருங்க, வாத்து எப்படி ஜெபம் பண்ணுச்சு, அன்புங்கிற வாத்து எப்படி ஜெபம் பண்ணுச்சு, மேரா ஜாந்தா ஹே, பப்ஸ் கர்த்தா ஹே, பிரியாணி மேலு ஹாரா ஹே அப்படின்னு என்ன பண்ணுச்சு, அப்படி கேட்டுச்சு. இன்னொரு வார்த்தை எப்படி ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே பிரேக் பிடிக்காம போனதுக்கு என்னது, நன்றி. எல்லாரையும் ஜெபம் பண்ண வச்சதுக்கு எப்படி, கோடி கோடி நன்றி. இப்ப பிரேக் பிடிக்காம பிடிச்சிருக்கு, வண்டி நல்லா போனா ரோசி டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள போற இடம் வந்துருச்சா, ஏதாவது தூர இடத்துக்கு டூர் போட்டிருக்க கூடாதாடே, 30 கிலோமீட்டர்ல டூர் போட்டிருக்கியா அப்படின்னு என்ன பண்ணுவ, சொல்லியிருப்ப. புரிஞ்சிச்சா, நமக்கெல்லாம் பாடு வந்தாதான் என்ன வரும், ஜெபமே வரும். நான் சொல்ற புரியுதா, பாடு வந்தாதான் என்ன வரும், ஜெபமே வரும். எப்பவுமே ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்பவுமே ஜெபம் பண்ணணும். ஏசப்பாவுக்கு ஜெபம் பண்ற பிள்ளைகளை ரொம்ப என்ன பண்ணும், பிடிக்கும். ஆனா நம்ம நான் சொன்ன புரிஞ்சிச்சா, ஏதாவது தேவை வந்துட்டு நான் பயங்கர ஜெபம், தேவை தீந்த பிறகு என்னது இல்லை, ஜோம் பண்றதில்ல, பைபிள் எடுக்கிறதில்ல. அப்ப ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். எப்பவுமே என்ன பண்ணணும் சொல்லுங்க, எப்பவுமே என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். சரி, ஒரு வசனம் இருக்கு, 1 தெசலோனிக்கேயர் சொல்லுங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். சத்தமா சொல்லுங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஜோம் பண்றது ரொம்ப நல்லது. ஜோம் பண்றவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வராது. என்ன வராது?